வண்டியூரிலிருந்து விரகனூர் நான்கு வழி சாலை சந்திக்கும் இடத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சோதனை சாவடியினை மதுரை மாநகர காவல் ஆணையர் டேவிட்சன் ஆசீர்வாதம் திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மதுரை மாவட்டத்தில் 20வது சோதனை சாவடியாக வண்டியூர் இருந்து வீரகனூர் நான்கு வழி சாலை சந்திக்கும் சோதனை சாவடி அமைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். அனைத்து சோதனை சாவடிகளிலும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு கண்காணிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். திருச்செங்கோடு நகராட்சி பகுதிகளில் அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்பாட்டில் உள்ளனவா என்பது தொடர்பாக அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். அப்போது தெற்கு ரத வீதியில் உள்ள ஒரு குடோனில் ஒரு டன் பிளாஸ்டிக் பொருட்கள் இருப்பது தெரிய வந்தது. அவற்றை பறிமுதல் செய்த அதிகாரிகள் குடோன் உரிமையாளர்களுக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதித்தனர். மேலும் பிளாஸ்டிக் பொருட்கள் வைத்திருந்த நான்கு கடைக்காரர்களுக்கு தலா 1,000 ரூபாய் என மொத்தமாக 29,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் 2வது ரோப் கார் அமைப்பதற்கான பாறையின் உறுதித்தன்மை குறித்த மண் பரிசோதனை செய்யும் பணி நடைபெற்றது. இந்த கோவிலின் அடிவாரத்திலிருந்து பக்தர்கள் மலைக்கு செல்ல ஏதுவாக ரோப் கார் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் பழனிக்கு வரும் பக்தர்கள் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதைத் தொடர்ந்து 2வது ரோப் கார் அமைக்க அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. இதனை ஏற்று அரசு 2வது ரோப் கார் அமைக்கும் பணிக்காக 80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒப்பந்தம் பெறப்பட்டு தற்போது அதற்கான ஆய்வு நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் கத்திரி வெயில் முடிந்த நிலையில் ஆங்காங்கே மழை பெய்து வருகிறது. அந்த வகையில் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இடியுடன் கூடிய கனமழை பெய்ததால் சுற்றுலாப் பயணிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். கடந்த சில நாட்களாக லேசான சாரல் மழை பெய்து வந்த சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழையினால் வெப்பம் தடைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ராயக்கோட்டை சாலையில் உள்ள காலகுண்டா பகுதியில் இருந்த 150 ஆண்டு பழமை வாய்ந்த அரச மரம் சூறைக்காற்றில் பயங்கர சத்தத்துடன் விழுந்தது. இதில் விநாயகர் கோவிலின் வெளிப்பகுதி சேதமடைந்ததுடன் மின் இணைப்பும் துண்டிக்கப்பட்டது. இதனால் அப்பகுதி மக்கள் சற்று அவதிக்குள்ளாகினர். அக்னி நட்சத்திரம் முடிந்த பின்னும் நெல்லை மாவட்டம் செங்கோட்டையில் நுங்கு விற்பனை விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. வெயிலின் தாக்கத்தில் இருந்து காத்துக்கொள்ள பொதுமக்கள் நுங்கின் மீது ஆர்வம் காட்டி வருகின்றனர். 5 நுங்கு 20 ரூபாய்க்கும் ஒரு கோப்பை பதநீர் 20 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. சாலையெங்கிலும் உள்ள நுங்கு விற்பனையாளர்களின் போது பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் நுங்கடை ஆர்வத்துடன் வாங்கி செல்கின்றனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே வெறிநாய் கடித்து 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். வெறிநாய் ஒன்று கோவில் சித்தவள்ளி நொச்சியூர் பாலகிருஷ்ணாபுரம் உள்ளிட்ட கிராமங்களில் கண்ணில் பட்டவர்களை எல்லாம் கடித்து குதறியுள்ளது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற வருபவர்களை நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசு நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். பெரம்பலூர் மாவட்டத்தில் கோடை வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்து வந்த நிலையில் இடிமின்னல் காற்றுடன் மழை பெய்தது. அப்போது வீசிய சூறாவளி காற்றில் வெப்பந்தட்டை வட்டம் மலையாளப்பட்டி கிராமத்தில் 3 ஏக்கர் நிலத்தில் பயிரிடப்பட்டிருந்த 700க்கும் மேற்பட்ட பாக்கு மரங்கள் அடியோடு விழுந்து சேதமாக்கின. 10 ஆண்டுகளாக இவற்றை வளர்த்து வந்ததாக கூறும் நிலத்தின் உரிமையாளர் அறுவடைக்கு தயாராக இருந்த வேளையில் மொத்தமும் சேதமடைந்துள்ளதாக வேதனை தெரிவித்தார். மதுரையில் தேங்காய் பவுடர் தயாரிக்கும் தொழிற்சாலை ஏற்பட்ட தீ விபத்தில் 500,000 ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசமானது. மதுரை இந்திரா நகர் பகுதியில் உள்ள விக்னேஷ் என்பவருக்கு சொந்தமான தேங்காய் பவுடர் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலையில் இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக தீ பற்றியது. தகவலறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை அணைத்தனர். இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்செங்கோடு ஈரோடு மெயின் ரோட்டில் சந்தைப்பேட்டை பெரிய தெப்பக்குளம் அருகே சாக்கடை கால்வாய் பகுதியில் குழந்தை எழும் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் சென்று பார்த்தபோது சாக்கடைக்குள் பிறந்து சில மணி நேரமே ஆட பெண் குழந்தை இருப்பது தெரிய வந்தது. இதுகுறித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த திருச்செங்கோடு போலீசார் குழந்தையை வீட்டு பராமரிக்கும் கரங்கள் என்ற தொண்டு நிறுவனத்தில் ஒப்படைத்தனர். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.